அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சிவன் கோயிலில் வேண்டும் வேண்டுதல்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். சிவனிடம் கேட்கும் வரங்கள் அப்படியே கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாகவே இருக்குது. நல்லவர் தீயவர் என்ற வித்தியாசமின்றி வரத்தை வாரி வழங்கும் வள்ளலாக எம்பெருமான் ஈசன் இருக்கின்றாரு அப்படின்னு புராணங்களுடைய வாயிலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அத்தகைய சிவனுக்கு எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினா வேண்டிய வேண்டுதல்கள் உடனே பலிக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈசனிடம் வேண்டும் வேண்டுதல்கள் உடனே பலிக்கும். அவரை சரணடைந்தவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் நேர்வதில்லை. முக்தி பெற சிவநாமம் ஒன்றே மனித பிறவிக்கு போதுமானது. தெரிந்து தெரியாமல் நாவில் சிவநாமம் உச்சரித்தா அவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது என்பது ஒரு ஐதீகம். அப்படி இருக்க அவரிடம் வேண்டுதல்கள் எப்படி பலிக்காமல் இருக்கும்? வரங்களை கொடுக்கும் கடவுள்களுக்கு ஒரு நீதி இருக்கு. யார் வரத்தை கேட்டாலும் உடனே அவர்கள் கொடுத்து விடுவதில்லை. அவர்களுடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் வரம் கிடைக்கும். ஆனால் ஈசனிடம் தவம் இருந்து வரம் கேட்பவர்களுக்கு வேண்டிய வரம் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுக்கு எப்படிப்பட்டவர்கள் என்பது ஈசனுக்கு முக்கியம் இல்லை, எத்தகைய பக்திமான்கள் என்பது மட்டுமே அவருக்கு முக்கியம். பல புராணங்களின் அடிப்படையில் ஈசனுடைய வரம் பெற்ற பல்வேறு அசுர குலத்தவர்கள் அந்த ஈசனையே கதிகலங்க வைத்த சம்பவங்களையும் நம்ம படித்திருப்போம். வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைப்பது அரக்கர்களுடைய குணம். அப்படி தெரிந்தும் திருவிளையாடுகளை புரியும் ஈசனுக்கு பக்தர்கள் மீது அன்பு அதிகம். பொதுவாக ஒரு எண்ணெயோடு இன்னொரு எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றினா அது முறையில்லை. வீட்டில் இது போன்று ஒரு எண்ணெயோடு இன்னொரு எண்ணெயை கலந்து தீபம் ஏற்றினா எதிர்மறை ஆற்றல்களை வெளியிடும் என்பது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சுத்தமான எண்ணெய்களை ஒன்றுடன் ஒன்று கலந்து தீபம் ஏற்றுவது கோயில்களில் ஏற்றுவது தான் உத்தமம். கோயில்களில் பஞ்ச தீப எண்ணெய் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதிலையும் ஈசனுக்கு பஞ்ச தீப எண்ணெய் ஏற்றி வழிபட்டால் எண்ணிய எண்ணங்கள் அப்படியே ஈடேறும் என்பது நம்பிக்கை. வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், பசு நெய் ஆகிய முக்கியமான எண்ணெய்கள் ஐந்தும் ஒன்றாக சம அளவில் கலந்து தீபம் ஏற்றுவதே விசேஷமான சக்திகளை நமக்கு கொடுக்கும். சிவனுக்கு உகந்தது பஞ்சதீப எண்ணெயாகும். அதுவும் திங்கக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் அதற்குரிய பலன்கள் அபரிமிதமாக இருக்கும். திங்கட்கிழமை பொதுவாகவே சிவ வழிபாடு செய்வது வெற்றியை தேடித்தரும். எத்தகைய துயரமும் துன்பமும் நீங்கள் திங்கக்கிழமைகளில் சிவ மந்திரத்தை உச்சரித்து சிவனை தரிசனம் செய்தாலே போதும். அதுலேயும் திங்கட்கிழமை மாலை வேளையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் சன்னதியில் பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி வழிபட்டு வாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கடன்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவை நீங்கி வாழ்க்கை வளமாகும். பஞ்சதீப எண்ணெய் எரியும் ஜோதியில் இறைவனின் பஞ்சபூத சக்திகளையும் காண முடியும். எத்தகைய வறுமையும் நீங்கள் திங்கட்கிழமையில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது உத்தமத்தை பெற்றுத்தரும். இது போலவே இறைவனிடம் தீராத கஷ்டங்கள் துயரங்கள் தீர வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து ஒரு தாம்பூல தட்டின் மேலே சிறிது பச்சரிசி பரப்பி அதன் மேலே இந்த தேங்காய் மூடிகளை நிற்க வைத்து அந்த தேங்காய் மூடி முழுவதும் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இதை கோயில்களில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலையுமே இதை செய்யலாம்.
திங்கட்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றி வைத்தா தீராத எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் இறைவனிடம் முறையிடுங்க. நிச்சயமாக அந்த கஷ்டம் மூன்றே வாரங்களில் நல்லதொரு முடிவுக்கு வரும். செவ்வாய்க்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா திங்கக்கிழமையில் வாரத்தில் வரக்கூடிய இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கணும். திங்கட்கிழமை இந்த தீபத்தை வீட்டில் ஏற்ற தொடங்கினா அடுத்ததாக மூணு திங்கட்கிழமை இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்ற தொடங்கினா அடுத்த மூணு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றணும். இந்த தேங்காய் தீபம் எரிந்து முடிந்த பின்பு இந்த தேங்காயை நம்ம வீட்டின் உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் தேங்காய் ஓடுல இருந்து தனியாக எடுத்து சிறிய துண்டுகளாக வெட்டி பசுமாட்டிற்கு போடலாம். அது உங்களுடைய இஷ்டம்தான். மனதார இறைவனை வேண்டிக் கொண்டு தீராத கஷ்டம் தீர இந்த தீபத்தை ஏற்றி அனைவரும் பயனடைய வேண்டும். அடுத்ததாக நாளைய தினம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக ரிஷபம் ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நாளைய தினம் சாதகமான நாளாக இருக்காது. அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது. நீங்கள் சிறிது அனுசரித்து நேரத்தை சாதுரியமாக நிர்வகித்து நடந்து கொள்ள வேண்டும். பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தரமான பணிகளை வழங்க கவனமுடன் பணியாற்ற வேண்டும். நாளைய தினம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம். இதனால் உங்களுடைய திருப்தி நிலை பாதிக்கப்படும். உங்கள் துணையுடனான இணக்கத்தன்மை இழக்க நேரலாம். நீங்கள் உங்கள் துணையுடன் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீங்க. பாதுகாப்பின்மை உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் உதவிகரமாக இருக்கும். தியானம் பயிற்சி மேற்கொள்வது நல்லது. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள். பல தடைகளை சந்தித்த பின்பு நீங்கள் திருப்தி காண்பீங்க. இருந்தாலுமே பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக உங்களுக்கு கவலை ஏற்படும். பணிச்சுமை அதிகமாகவே இருக்கும். அதிக சவால்கள் காணப்பட வாய்ப்பிருக்கு. பணி சம்பந்தமான பயணம் காணப்படும். எப்போதும் பணம் வரும், எப்போது பணம் செல்லும் என்று உங்களால் கணிக்கவே இயலாது. இத்தகைய சூழ்நிலை காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கலாம். உங்கள் துணையுடன் குறைந்த அளவு திருப்தி உணர்வீங்க. குறைந்த புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காரணப்படும். இன்று நீங்கள் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வோடும் இருப்பீங்க. இதனால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. மகரம் ராசிக்காரர்களே, நீங்கள் யதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் சில தடைகள் காணப்படலாம். உங்கள் நாளை நீங்கள் கவனமாக திட்டமிட வேண்டும். உங்கள் பணிகள் மேற்கொள்ள கூடுதல் முயற்சி தேவை. உங்கள் பணிகளை ஆற்ற கவனமாக திட்டமிட வேண்டும். போதிய அளவு பணம் நாளைய தினம் காணப்படாது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். தேவையற்ற விஷயங்களுக்கு பணம் செலவு செய்வீங்க. நீங்கள் மாறுபடும் மனநிலையுடன் உங்கள் துணையை அணுகுவீங்க. இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்க. கால்களில் விரைப்புத்தன்மையால் பாதிக்கப்படுவீங்க. இதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்ல பலனை பெற்றுத்தரும். இருந்தாலும் தியானம் மற்றும் யோகா பயிற்சி மேற்கொள்வது சிறந்த பலன் அளிக்கும். கடைசியாக மீனம் ராசிக்காரர்கள். நாளைய தினம் வெற்றி காண்பதற்கு சிறந்த நாளாக இருக்குது. உங்களிடம் விரைந்து செயலாற்றும் உறுதியும் தைரியமும் காணப்படும். உங்களின் சரியான திறனை வெளிப்படுத்தும் ஆற்றல் உங்களிடம் காணப்படுது. உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க செயலாற்றுவீங்க. நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை நாளைய தினம் மேற்கொள்வீங்க. இது உங்களுக்கு மிகுந்த பலனளிக்கும். நாளைய தினம் நீங்கள் உங்கள் நிதி நிலைமையை முழுமையாக கட்டுப்படுத்துவீங்க. நேர்மையான மனநிலையுடன் சிறந்த நிதி கட்டுப்பாடு மேற்கொள்வீங்க. உங்கள் துணையுடன் நாளைய தினம் சிறப்பான நேரத்தை கொண்டாடி மகிழ்வீங்க. உங்கள் துணையுடன் இனிமையாக பேசுவதற்கான சாத்தியம் இருக்குது. நாளைய தினம் மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாளைய தினமான திங்கட்கிழமையில்
இந்த எந்த தீபத்தை சிவனுக்கு ஏற்றினால் நல்ல பலன் கிடைக்கும், தேங்காய் தீபத்தை எப்படி ஏற்றுவது, அது எந்த கிழமையில் எப்படி ஏற்றணும், அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.